ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜான்வரி மந்தோடைய பார்ட் டூ வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அதை போய் பார்க்காதவங்க பாருங்க. இது அதோடைய கண்டினியூஷன். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸும் இதோடது வரும், கண்டினியூஸாக பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு, நம்ம தேசத்துடைய பாதுகாப்பை பற்றின சில நியூஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸசைஸ் வந்துட்டு என்னக்கா ஆயுத்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, ஆயுத்யா அப்படின்னு சொல்லிட்டு கடற்படை பயிற்சி வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம நியூஸில் அடிக்கடி நம்ம இதெல்லாம் பார்ப்போம், எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பயிற்சி அப்படின்ட்டு. பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மூணு படைகளுக்கும் நடக்கும். நம்ம நாட்டில் என்னென்ன மூணு படை இருக்குது? ஸோ ஏர்ஃபோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஆர்மி இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நேவி இருக்கு இல்லைங்களா, அப்ப ராணுவம், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க விமானப்படை மற்றும் நம்மளுடைய கப்பல் படை அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்று படைகள் இருக்கும். அந்த மூணு படையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஏதோ ஒரு நாட்டோட வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேரும் வச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேரும் வந்து என்னென்னலாம் டெக்னாலஜி ரெண்டு பேரும் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு டெமோ மாதிரி செஞ்சு காமிக்கிறது, ஷேர் பண்ணிப்பாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா, நம்ம ஒரு ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நேச்சர் வந்து இருக்கும், அஸ் வெல் அஸ் வந்து நம்ம டெக்னாலஜிஸ் நம்மளோட நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது அடிக்கடி நியூஸ்ல வரும், கேட்டுட்டும் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அது மாதிரி ஒரு நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து என்னன்னாக்கா கடற்படை நேவி சார்ந்த ஒரு இது, இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் ஓகேங்களா. இதே மாதிரி நீங்க நிறைய வந்து எக்ஸசைஸ் சூரிய கிரண், அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் மித்ரன், அந்த மாதிரி வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, சம்பிருதி, இந்த மாதிரிலாம் வந்து கேள்விகளும் நிறைய கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்க, அந்த பயிற்சிங்கிறது வந்து முதல்ல எந்த நாட்டோட பண்றோம், எப்பையில இருந்து பண்றோம், அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றோம், அப்புறம் வந்து இது என்ன பயிற்சி அப்படிங்கிற, இந்த மூணு படையில என்ன பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையே நடக்கக்கூடிய முதல் முதல்ல நடந்திருக்கு. அப்ப இது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேர் ஆயுத்யா அப்படின்றது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம உத்தரப்பிரதேசல இருக்கிற அயோத்தியா இருக்கு இல்லைங்களா, இப்ப ஃபேமஸா நம்ம எல்லாம் பாத்துட்டு இருப்போம், அந்த ராமர் கோயில கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த அயோத்தியாவும் இந்தியால வந்துட்டு இந்த பேரு, அதே மாதிரி தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அயோத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமே அங்க இருக்குதாமா. அப்ப இந்த அயோத்தியாங்கிற பேரை வச்சுதான் அங்க வந்து இந்த பேர் வச்சிருக்கலாம் அப்படிங்கறதுனால, அந்த பேரை சிம்பிளைஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு இந்த பயிற்சிக்கு இந்த பேர் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்க, இன்விசிபிள் ஒன் அப்படிங்கிறாங்க இந்த பேருக்கு வந்து, என்னன்னாக்கா ஒரு பார்க்க முடியாத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னாக்கா நம்மளுடைய ரெண்டு நாட்டோடைய இதையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருஷ்டி 10 ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ திருஷ்டி அப்படின்னா அவங்க ஹிந்தில இருந்து என்ன சொல்றாங்கன்னா விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஷன்னா நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கோம், என்ன வந்துட்டு உன்னுடைய விஷன் என்ன அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ வந்து நம்மளுடைய ஒரு அல்டிமேட் கோல் என்ன, அந்த மாதிரி விஷயம். ஸோ அதனால இந்த பேரை வந்து நேவி வந்துட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா நம்ம நாட்டிலே உள்நாட்டிலே இண்டிஜினஸ்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஆள் இல்லா விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ இது பார்த்தீங்கன்னா அன்மேண்டு வெஹிக்கிள், ஏரியல் வெஹிக்கிள்பாங்க, யூஏவி அப்படிம்பாங்க. இது என்னன்னாக்கா இது வந்து என்ன ட்ரோன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ட்ரோனே இது கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கலாம். அப்போ ட்ரோன்னாக்கா ஆளுங்க யாரும் உள்ள இருக்க மாட்டோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், ரிமோட்டால ஆப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, இங்கேருந்து இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுவோம்ல, அதை தான் அன்மேண்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆள் இல்லா விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஆளில்லா வான்வழி ஒரு வாகனமா வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம், இந்தியன் நேவி தயாரிச்சிருக்காங்க. அதுக்கு பேரு திருஷ்டி 10 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க, ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அப்படின்னாக்கா உளவு சரிங்களா, நம்மளுடைய உளவுன்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், உளவுத்துறையெல்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ இது வந்து மூணு முக்கியமானது, இன்டெலிஜென்ஸ், சர்வேலன்ஸ் அண்டு ரிகாயினசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎஸ்ஆர் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ உளவு கண்காணிப்பு, அதே மாதிரியே வந்து உளவு கண்காணிப்பு, அதுக்கப்புறம் தடங்காணல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்காக உள்ளது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 36 மணி நேரம் வந்து இது வந்து ஓடுமாமா, அதோடைய அந்த பேலோட் அதுக்குள்ள நீங்க எவ்வளவு வச்சு அனுப்பலாம் அப்படின்னாக்க 450 கிலோ கெப்பாசிட்டி வச்சு இதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நாட்டுடைய உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது, நம்ம ஆத்ம நிர்மான் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னாக்கா நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ போன ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பிரதமர்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அது சம்பந்தமான இது க்வெஸ்சன்ங்கிறதுனால கண்டிப்பா இதுவும் கேள்வியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போசாட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு
அப்படின்னாக்க இஸ்ரோவோடைய பிஎஸ்எல்வி C-58 அப்படிங்கிற ராக்கெட்ல போன இது வந்து இது முன்னாடியே போயிடுச்சு. இப்ப இதை பத்தி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னாக்க எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட், இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு லோயர் எர்த் ஆர்பிட்னு சொல்லுவாங்க, லோயர் ஆர்பிட்னு சொல்லுவாங்க, லியோ அப்படின்னு சொல்லக்கூடிய லோயர் ஆர்பிட் புவியோட குறைந்த சுற்றுவட்ட பாதையில நின்று அது வந்து வந்து கவனிக்கும். உங்களுக்கு வந்து அப்போ இந்த பத்தின நல்லா தெரிஞ்சிருக்கணும், புவினா என்ன, அப்ப இதுல வந்து லியோன்னு சொல்லுவாங்க, ஜியோன்னு சொல்லுவாங்க, எங்க பிஎஸ்எல்வி வைப்பாங்க, எங்க ஜிஎஸ்எல்வி வைப்பாங்க. எனக்கு டைம் கிடைச்சா நான் இதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ இஸ்ரோவை பத்தி, டிஆர்டிஓ பத்தி, இந்த மாதிரி மிஷன்ஸ் பத்தி எல்லாம் கண்டிப்பா கேள்விகள் நிறைய வருது. ஸோ நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதோட டைம் லைன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ இதுல வந்து பேலோட்ஸ் என்னென்னலாம் இருக்குனாக்கா போலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேலோடும் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த இப்ப வந்து என்னென்னலாம் பாடிஸ் அங்க இருக்குதோ, இப்ப வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும், விண்கல் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் அதுல இருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணி அனுப்புறாங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய மிஷின்ஸ்ல வந்து இந்தியா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தின நியூஸ் வந்து இப்ப வந்துருந்துச்சு, அதனால நம்ம இதையும் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ரொம்ப எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம், இது யார் அனுப்புனா வந்துட்டு எந்த இப்ப வந்து பிஎஸ்எல்வி C-58ங்கிறது அந்த லான்ச் வெஹிக்கிளோட பேரு. சோ அது வந்து எங்க போயிருக்கு, என்ன, எவ்வளவு வருஷம், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதுமானதா இருக்கும். சோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபென்ஸ் நியூஸ். அடுத்து என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய தேசிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறோம். சார் நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல வந்து யுனெஸ்கோ உடைய உலக பாரம்பரிய தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட், சோ அதுல வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மராத்தானால எங்க ஒரு மும்பை அந்த ரீஜன் இல்லையா, மகாராஷ்டிரா. ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை இதை வந்து நாமினேட்டட் பண்ணடா சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இது வந்து ஒன் ஆஃப் த பாரம்பரிய தலமா வந்துடும். அப்ப இது வந்து இப்பதானே மேடம் கொடுத்துருக்குறாங்க, அப்ப இது தேவையா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா வேணும். ஏன் அப்படின்னாக்க இது இப்ப திரும்பி வரப்ப இன்னொரு வாட்டி நியூஸ் வரும். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இது பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி முதல்ல இந்த ஹெரிடேஜ் சைட்னா என்ன, யுனெஸ்கோனா யாரு, இந்தியால இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கா, நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது இருக்கா, சோ அது எல்லாத்தையும் இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. அதைதான் நானுமே இங்க கொண்டு வந்திருக்கிறேன். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கோட்டைகள் இருக்குதாமா அந்த மகாராஷ்டிரா ரீஜியன்ல. இதெல்லாம் அதோட பேரு, அந்த சால்கர், இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம், சிவ்னேரி இந்த மாதிரிங்களாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ராய்கட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மராத்தா கிங்டம் படிக்கிறப்ப இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அங்க இருக்கக்கூடிய இதுல ஒரு கோட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு, அதனாலதான் இது ரொம்ப முக்கியம், ஜிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செஞ்சி கோட்டை. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து மராத்தாவுடைய ஒரு ராணுவ தளங்களா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மராத்தா ராணுவ தளங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ அப்ப வந்து இதுல வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னாக்க நம்ம இந்த யுனெஸ்கோட பாரம்பரிய தளத்துல 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து நேச்சுரல், இன்னொன்னு கல்ச்சுரல், அடுத்து வந்து ரெண்டும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரல்னா இயற்கையாவே உருவானது, அடுத்து வந்து கல்ச்சுரல் அப்படின்னா நம்ம கலாச்சாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மிக்சட் அப்படின்னாக்க ரெண்டும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த அதோடைய மேப்பு. ஸோ இந்தியாவில் இவ்வளோ இடங்கள் இருக்கு, நம்மளுக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க இப்போ யூபிஎஸ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இடங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் கேட்பாங்க. நம்ம அட்லீஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு அது பார்க்கணும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய சோழா டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர்களுடைய கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய கோவில் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இருக்கு ஓகேங்களா. இப்ப ஒருவேளை இந்த இதுல இருந்து சேர்ந்து இந்த செஞ்சி கோட்டையும் வந்ததுன்னா அதுவும் ஒண்ணு நம்மளுக்கு வந்துடும் சரியா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்லோரா கேவ்ஸ் சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹம்பி, கர்நாடகால ஹம்பி கோவில் பார்த்திருப்போம், பட்டாடக்கல் பார்த்திருப்போம். இது எல்லாமே நம்ம ஹிஸ்டரியில படிச்ச இடம் தான். சோ இது எல்லாத்துக்கும் வந்து இவங்க வந்து இந்த சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க, யுனெஸ்கோ யார் அப்படின்னா ஒரு உலகம் சார்ந்த யூஎன் கீழ இருக்கக்கூடிய அமைப்பு, ஐநாவுடைய ஒரு அமைப்பு இவங்க. சோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இதுக்கான அந்த உலக லெவல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்குன்னு வந்து பணம் எல்லாம் ஒதுக்கி அதை வந்து பாதுகாக்கணும், டூரிசம் டெவலப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சோழர்கள்
கோவில் சோழர் கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும், மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த கடற்கரை கோவில்களுக்கெல்லாமும் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. பாக்கி எல்லா ஊரும் உங்களுக்கு பிடிச்ச ஊரு அந்த மாதிரி கூட நீங்க அப்பப்ப படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. சோ அடுத்து என்ன அப்படின்னாக்க, விளையாட்டு செய்தி. ஓகேவா? விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறது, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறதும் ரொம்ப ஜாஸ்தியா வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன சொல்றது, நிறைய நியூஸ்ல வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு எது தேவை, எந்த எந்த நியூஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்து தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? சோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2023க்கான கேலோ இந்தியாவுடைய இளைஞர்கள் விளையாட்டு அப்படின்றது, கேலோ அப்படின்னாக்க ஹிந்தியில வந்து விளையாடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிளே அப்படின்னு அர்த்தம். சோ அதனாலதான் அந்த பேரை வச்சிருக்கிறாங்க. இந்த பேரை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிச்சிடணும், இது வந்து இந்தியாவுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நேஷனல் கேம் இது, சரிங்களா? சோ உலக லெவல்ல விளையாடுறதுக்கு இன்டர்நேஷனல்னு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது இந்தியாவில விளையாடுறதுனால இதை வந்து கேலோ இந்தியா அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுலயே நிறைய இருக்கு. கேலோ இந்தியா வந்து கேலோ இந்தியா கேம்ஸ் இருக்கு, சம்மர் கேம்ஸ் இருக்கு, விண்டர் கேம்ஸ் இருக்கு, யூனிவர்சிட்டி கேம்ஸ் இருக்கு, இது வந்து யூத் கேம்ஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, முதல் முறையா நம்மளுடைய சவுத் இந்தியால நடந்திருக்கு, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. சரிங்களா? அதனாலதான் ரொம்ப முக்கியம். இந்த பொம்மையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வீரமங்கை வேலு நாச்சியார். சோ அவங்களோட ஒரு சிம்பாலிஸா நம்மளுடைய இந்த லோகோ என்ன வச்சாங்க அப்படின்னாக்க, இந்த பொம்மையை நீங்க சென்னையில எல்லாம் இருந்திருந்தீங்கன்னா, இல்ல மதுரை திருச்சி அந்த மாதிரி ஊர்கள்லயும் இது அங்கங்க விளம்பரங்கள்ல வச்சிருப்பாங்க, பாத்துருந்திருப்பீங்க. சோ வந்து இது என்ன அப்படின்னாக்க, ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில இருக்கக்கூடிய இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரதமர் வந்து தொடங்கி வைக்கிறாரு. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, இது வந்து இந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து இது வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? 31ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கும். சோ இது வந்து என்ன அப்படின்னாக்க, முதல் தடவையா நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. இதுல வந்து புதுசா ஆரம்பிக்கப்பட்ட விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு பாத்திருப்பீங்க. ஒரு 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 போர்டு மாதிரி, எல்இடி போர்டு மாதிரி இருக்கும், இங்க ஆளுங்க நின்னுக்கிட்டு இதோட இப்படி அடிச்சு அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, பால் மாதிரி வச்சு. இதெல்லாம் நம்ம சும்மா சின்ன வயசுல விளையாண்டுருப்போம் இல்லையா, ஒரு கயிறு கட்டி பால விட்டு இப்படி கிரிக்கெட் இது மாதிரி விளையாடுவோம்ல, அது மாதிரி இது வந்து டென்னிஸ் விளையாடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பேட் வச்சுட்டு விளையாடக்கூடிய விளையாட்டு, போய் பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த விளையாட்டை முதல் தடவையா அதுல வந்து ஏற்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சிலம்பம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல நடக்கிறதுனால சிலம்பத்தை வந்து ஒரு டெமோவா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. மேபி அடுத்த வருஷத்துல இருந்து இதுவும் வந்து இதுல சேர்க்கப்படும். சரிங்களா? சோ எங்கெங்கெல்லாம் நடந்துச்சுனாக்கா, சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், 4 சிட்டியில வந்து இது நடந்துச்சு. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேதியில இருந்து எல்லாமே. மெடல் லிஸ்ட பாத்துக்கோங்க, மகாராஷ்டிரா முதலிடம் 57, தமிழ்நாடு முதல் முறையா 2வது இடத்துக்கு வந்திருக்கோம், 38 கோல்டு, 21 சில்வர், 39 பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மகாராஷ்டிரா தான் பெரியதுவா 4 தடவை வாங்கியிருக்கிறாங்க பாத்துக்கோங்க இது வரைக்குமே. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹரியானா கொஞ்சம் நிறைய வாங்கியிருப்பாங்க, அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம 2வது இடம் பிடிச்சிருக்கோம். இவங்க 35 வாங்கியிருக்கிறாங்க. சோ இது எப்ப நடந்துச்சு, யாரு கொண்டு வந்தா, எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் இருந்திருப்பாங்க. சோ அவர் தான் வந்து முன்னெடுத்து இதெல்லாம் வந்து நடத்தி எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. சோங்க இந்த எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது, அதே மாதிரி அங்க யாரு அமைச்சர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து யாரு அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே வந்தாங்க, இதெல்லாம் டிவில எல்லாமும் வந்துச்சு, பாத்திருப்பீங்க. சோ ரொம்ப முக்கியமான கேம்ஸ் இது. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னாக்கா, ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களுக்காக விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த தடவை என்ன ஸ்பெஷல்னா, நம்மளுடைய இந்திய வீரர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சோ இவரை வந்து பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்பத்துல இருந்தே விளையாடிட்டு இருக்காரு மாதிரி, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான் இவரு. முதல் தடவையா வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. யார் யார் வாங்கியிருக்காங்க எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சோ வந்துட்டு ரோகன் போபனாவும் மேத்யூ எப்டன் சொல்லுவாங்க, இந்த இணை இந்த இரட்டையர்கள் வந்து நிறைய நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த தடவை வந்து ஆஸ்திரேலியன் ஓபனா வாங்கியிருக்கிறாங்க. எங்க நடந்ததுன்னா, மெல்பர்ன் ஆஸ்திரேலியால வந்து நடந்திருக்கும். சரிங்களா? மெல்பர்ன் பார்க்ல விக்டோரியா ஆஸ்திரேலியால வந்து நடந்திருக்கும். இதோட வின்னர்ஸ் யாருன்னா, மென்ஸ் சிங்கிள், சரிங்களா, ஆண்கள் பிரிவுல ஜானிக் சின்னர் அப்படிங்கிறவரும், விமென் பிரிவுல அரியனா சப்லென்கா அப்படிங்கிறவங்களும். டபுள்ஸ்ல தான் நம்ம ஆளுங்க ரோபன் போபனா மற்றும் மேத்யூ எப்டன் வாங்கியிருப்பாங்க. இதுல என்ன இவர் ஸ்பெஷல்னாக்க, இவருடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை தோனி மாதிரி, இவருக்கும் என்னன்னாக்க 43 வயசு. 43 வயசுல கிராண்ட்ஸ்லாம் வாங்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் பர்சன் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வாங்கியிருக்காரு,
இவர் தான் இப்ப ஹையஸ்ட் அப்படின்ற மாதிரி. நம்ம பாருங்க, நம்ம இவ்வளவு யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களே என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்மளெல்லாம் பண்ண முடியுமா, அப்படிலாம் பண்றோம், ஒரு ஒரு முக்கியமான ஒரு பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் சரிங்களா. விமென்ஸ் டபுள்ஸ்ல வந்து ஹிஷு வி, அப்புறம் வந்துட்டு எல்ஸ் மெர்டன்ஸ் அப்படின்றவங்களும், மிக்சடு டபுள்ஸ் கலப்பு இரட்டையர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் இருப்பாங்க, அதே ஹிஷுவி அவங்களும் ஜான்சிலின்ஸ்கியும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த பேரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி கூட மென்ஸ் டபுள் கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு கேள்வியாகவும் கேட்பாங்க சரிங்களா. இதே மாதிரி நீங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா எல்லாரையுமே பாத்துக்கோங்க, கண்டிப்பா அதுவும் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. முதல்ல நம்மளுக்கு எத்தனை கிராண்ட் ஸ்லாம் நடக்குதுன்னு தெரியணும். 4 கிராண்ட் ஸ்லாம் நடக்குது, 1 ஆஸ்திரேலியன் ஓபன், 2 பிரெஞ்சு ஓபன், அடுத்து வந்து விம்பிள்டன், அடுத்து வந்து யூஎஸ் ஓபன் சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓபன் தான் வருடத்தோட முதல்ல நடக்கும், நீங்க இந்த ஆர்டரோடயே தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2 பாத்தீங்கன்னா மேல வந்து கிளே கோர்ட்ல பிரெஞ்சு ஓபன் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க விம்பிள்டன் வந்துட்டு ஜூன்ல கிராஸ் கோர்ட்ல வந்து நடக்கும், யூஎஸ் ஓபன் வந்து ஆகஸ்ட்ல ஹார்ட் கோர்ட்ல நடக்கும். இது என்ன ஹார்டு, இந்த மாதிரிலாம் என்னன்னாக்க இந்த தளம் இவங்க விளையாடுறாங்க இல்லையா, அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா. சோ இப்ப கிரிக்கெட்ல பாத்திருப்பீங்க, கிரீன் கலர்ல புல்லு மாதிரி இருக்கும், நடுவுல பிச் மட்டும் வந்து மண் தரையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து விளையாடக்கூடிய அந்த தரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஸ்திரேலியன் ஓபன்ல ஹார்டா இருக்கும். ஹார்ட்னா வந்துட்டு ரொம்ப ஒரு கடினமான ஒரு தளமா போட்டு வச்சிருப்பாங்க மண் இந்த மாதிரிலாம் சேர்த்து. இதே வந்து பிரெஞ்சு ஓபன்ல பாத்தீங்கன்னாக்க களிமண் கிளே அப்படின்னா களிமண் இல்லையா, அதால ஆன கோர்டா இருக்கும், கோர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் விம்பிள்டன் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த புல் தரை மாதிரி இருக்கும். இதே யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி ஹார்ட் கோர்ட்டா வந்து இருக்கும். இது வரைக்குமே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ எல்லா லெவலுமே நம்மளுக்கு என்ன ஏது, நீங்க என்னன்னாக்க இந்த வருஷம் இனி இப்பதானே 2024 ஆரம்பிச்சிருக்கு, சோ மீது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும். சோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து க்வெஸ்சனா கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அவார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ என்னென்னலாம் அவார்ட்ஸ் நிறைய பிரைவேட் ஆர்கனைசேஷன் அங்க இங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. முக்கியமான அவார்ட்ஸ், முக்கியமான பர்சன்ஸ், முக்கியமான அமைப்புகள் கொடுத்ததை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதுல என்ன அப்படின்னாக்க எம் எஸ் சுவாமிநாதன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் யாரு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய பின்னாடியும் நான் கொடுத்துருக்கிறேன், பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லக்கூடிய கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர், இவர் ரீசெண்டா தான் இறந்து போனார் இல்லையா. ஸோ அவர் பேர்ல அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த போட்டோல இருக்கக்கூடிய பி ஆர் காம்போஜ் அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருக்காரு. இவர் யாரு அப்படின்னாக்கா ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ஒரு துணைவேந்தர், வைஸ் சான்சலரா இருக்கக்கூடியவர், சரண் சிங் யூனிவர்சிட்டி சரிங்களா. 2004 இருந்து இந்த அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா அக்ரிகல்ச்சர்ல முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு கண்டுபிடிப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா, சோ அவங்களுக்காக இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ யார் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஐகார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நீங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா ஜியோகிராஃபில சாயில் என்னோட கிளாஸஸ் பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துருப்போம் கிளாஸ்ல. சோ அதுல இருக்கக்கூடிய அதே ஐகார் அமைப்பு தான், அதுல இருக்கக்கூடிய ஒரு டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ங்கிற அமைப்போட சேர்ந்துதான் இதை வந்து கொடுக்குறாங்க. சோ யார் வாங்கியிருக்கிறாங்க, யாருக்காக கொடுக்குறாங்க, அப்ப நம்ம இதுல எம் எஸ் சுவாமிநாதன் பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம், கிரீன் ரெவல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் இன்னைக்கு நியூஸ்லயே பின்னாடி அவரோடதும் வருது. சோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா. சோ அடுத்து என்ன அப்படின்னாக்கா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட், தேசிய விளையாட்டு விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இவங்களை தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. இதுக்கு முன்னாடியே இவருடைய பிரதரும் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறவர் இவங்களுடைய கோச் தான். சோ இவங்களையும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. சோ அதுக்கானதுதான் என்ன அப்படின்னாக்கா இந்த தேசிய அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். இந்த வாட்டி நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ராஷ்டிரபதி பவன்ல கொடுத்திருப்பாங்க. மேஜர் தயான்சந்த் அவார்டு, தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் வாங்கியிருக்காங்கன்னா சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ். என்னுடைய பழைய வீடியோ பார்த்தவங்க மார்ச் மாசத்துல இவங்க ரெண்டு பேரும் ரீசெண்டா ஒரு பெரிய அவார்டு வாங்கின, ஒரு மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க, பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. சோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்மிண்டனுக்காக இவங்களுக்கு தயான்சந்த் வந்து கேல் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் அவார்டு வந்து 26 பேர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஊர்ல இருந்து நம்ம இதுல காமிச்ச வைஷாலி ஓகேங்களா. சோ அவங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு செஸ் சாம்பியனா இருக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டுல இருந்து வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் துரோணாச்சாரிய அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா, பிரக்னா
பிரக்ஞானந்தான்னு சொல்லக்கூடிய அவருடைய சிஸ்டர் இல்லையா. சோ துரோணாச்சாரியா அவார்டு வந்து என்ன அப்படின்னாக்க, துரோணாச்சாரியனா அந்த கத்து கொடுக்குறவங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து இந்த மகாபாரதத்துல வர கேரக்டர்ஸ், அர்ஜுனாங்கிறது துரோணாச்சாரியா, இன்னமும் அதே மாதிரிதான் பேர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றது, சோ வந்து பாத்தீங்கன்னாக்கா லலித் குமார் ரெஸ்லிங், செஸ் வந்து நம்மளுடைய இந்த போட்டோல இருந்த ஆர் பி ரமேஷ் இவங்களுடைய கோச் அவங்க, சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை மட்டும் பாத்துக்கோங்க, நீங்க சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வந்து பாத்துக்கோங்க. இதே இந்த துரோணாச்சாரியார் அவார்டு வந்து லைஃப் டைம் கேட்டகரி, வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னா ஜஸ்கிரத் சிங் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, பாஸ்கரன் இ கபடிக்கு கொடுத்திருக்காங்க, சரிங்களா. இவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சரியா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயந்த் சந்த் அவார்ட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு பேட்மிண்டன், ஹாக்கி, கபடி இதுல உள்ளவங்களுக்கு, இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கவிதா செல்வராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கபடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்களோட ரீசன்ட் வீடியோ கூட ரொம்ப ஃபேமஸா வந்துச்சு, போய் பாருங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அடுத்து வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு வந்து மாக்கா ட்ராஃபின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய அமிர்தசரில் இருக்கக்கூடிய குருநானக் யூனிவர்சிட்டி வந்து வாங்கியிருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிக்கணுமான்னு கேட்டா, அகைன் இல்ல, நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யார் வாங்கியிருக்காங்க, நம்மளுக்கு அர்ஜுனா அவார்ட்னா என்னன்னு தெரியணும், துரோணாச்சாரியர் அவார்ட்னா என்னன்னு தெரியணும், எதுக்கு கொடுக்குறாங்க, அட்லீஸ்ட் வந்து இது என்ன எது சார்ந்து உள்ளது அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா, சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு, இதுவும் அகைன் ஹிந்தி பேரு தான். ஸ்வச் பாரத் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, கிளீன் இந்தியா அப்படின்லாம் படிச்சிருப்போம். சோ அந்த மாதிரி அதுக்கான ஒரு அவார்டு தான் இது, ரொம்ப கிளீனா வச்சிருக்கக்கூடிய சிட்டிஸ் பிளஸ் வந்து அதுல முக்கியமான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கக்கூடிய சிட்டிஸை பத்தி தான் இதுல பார்ப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்க, இதுவும் பிரசிடென்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் நடத்துறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம். என்னுடைய நியூஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நான் மினிஸ்டர் சொல்லுவேன், மினிஸ்ட்ரி சொல்லுவேன், இதெல்லாம் கண்டிப்பா நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா இது எல்லாமே கேள்வியா நம்மளுக்கு கேட்கறாங்க, நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜாவும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோ நீங்க எல்லாத்தையும் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இதே மாதிரி நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க மனப்பாடமே பண்ண தேவையில்லை, உங்களால ஈஸியா வந்துட்டு பார்த்தே சொல்ல முடியும் எல்லாத்தையுமே, யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்களே வந்து சொல்ல முடியும், ஓகேங்களா. சோ இதுல என்ன அப்படின்னாக்க, ஒட்டு மொத்தமா நல்ல கிளீன் வச்சிருக்கு அப்படின்ற பிரிவுல சூரத் அப்படிங்கறதும் இண்டோர் அப்படிங்கறதும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு. இந்த இண்டோர் எல்லாருக்கும் தெரியும், இந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடியது மத்திய பிரதேசல இருக்கும் இண்டோர். சோ இது வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த ஊரை போய் பார்க்கணும்னு எனக்கே ஆசை, சோ அவ்வளோ கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அவார்டு வாங்கிக்கிட்டே இருக்கு. இந்த தடவை புதுசா குஜராத்ல இருக்கக்கூடிய சூரத்தும் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாரணாசி வந்து கங்கை நகரம், கங்கால இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ்ல வந்து வாரணாசி வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரா வந்து என்னன்னாக்க ஓவராலா வந்து மாநிலத்துல வாங்கியிருக்கிறாங்க ஸ்டேட்ல. அதே மாதிரி சென்னை வந்து பாத்தீங்கன்னாக்க 199வது இடத்தை பிடிச்சிருக்கோம், அவ்வளவு கம்மியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 446 சிட்டில நம்ம வந்து 199 பிளேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு வந்து இந்த ஓடிஎஃப் பிளஸும் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியிருப்பாங்க. ஓடிஎஃப்னா அப்படின்னாக்க என்னன்னா ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படிம்பாங்க, இந்த திறந்த நிலையில மலம் கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நம்ம காலத்துல அதெல்லாம் இல்லவே இல்லை, இன்னும் ஊர் சைடு அப்பெல்லாம் போனீங்கன்னா சில இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஸ்வச் பாரத்ல எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. காந்தியுடைய 125வது பிறந்த நாளை முன்னிட்டு அதுக்குள்ள முடிக்கணும்னு பண்ணிருப்பாங்க. பட் அந்த டார்கெட் முடிக்க முடியாதனால இப்ப இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்வச் பாரத் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்ப ஆரம்பிச்சாங்க, யாருக்காக, எப்ப கொண்டு வந்தாங்க, எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறாங்க. சோ அதுல கொண்டு வந்ததுதான் இந்த இது. அப்ப நம்ம சென்னையோட பேரும் வந்திருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எத்தனாவது இடம் என்னங்கிற இது. இது இப்போ லேட்டஸ்டா நடந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. சோ வந்துட்டு அதைதான் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து என்ன அப்படின்னாக்கா பாரத ரத்னா அவார்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து நியூஸ்ல ஆல்ரெடி மார்ச்லயும் நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன், பட் இது வந்து இப்பதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால இதுவும் ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய மிக உயர்ந்த விருது இது, ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வருஷம் யாரு கொடுத்துருக்காங்கன்னா கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவரு, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பீகாருடைய முன்னாள் சிஎம்மா இருந்திருப்பாரு. இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜன் நாயக் அப்படின்னு சொல்றாங்க, மக்களுடைய நாயகன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. ஹிந்தி அவங்க ஊர் பாஷையில உள்ளது, இவர் தான் அந்த போட்டோல உள்ளவர். சோ
சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பீகாருடைய சீஃப் மினிஸ்டரா முன்னாடி இருந்திருப்பாரு. சோ இவரை பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டு வேணா, நம்ம யாரு எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்கன்னு மட்டும் பாத்துக்கிட்டா போதும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மான்கூம்பு சாம்பசிவம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவருக்கு பேரு எம் எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் வந்து அப்படின்னாக்க ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இதை இவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த போட்டோல இருக்கிறவர் தான். சோ இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காருன்னா, சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் அவார்டுன்னு சொல்லி 61 வாங்கியிருக்காரு, ராமன் மகசே அவார்டு அப்படின்னு சொல்லி 71 வாங்கியிருக்காரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவார்டு சொல்லிட்டு 86, பத்மஸ்ரீ 67, பத்மபூஷன் வந்து 72, பத்ம விபூஷன் வந்து 89. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னாக்கா அவரு இப்ப லாஸ்ட் இயர் தான் இறந்து போயிருப்பாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. நீங்க நம்மளோட எக்கனாமில இவர் வருவாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டாபிக் படிச்சீங்கன்னா அதுல வருவாரு, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல எல்லாத்துலயுமே வருவாரு. ஸோ இந்த அவார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்ட் மெஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது அவங்களுடைய இறப்புக்கு மறைவுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க, இவருக்கும் அப்படிதான் கொடுத்திருக்கிறாங்க. சோ இது எல்லாமே நீங்க பார்த்து வச்சிருக்கணும். அடுத்து யாரு அப்படின்னாக்கா பி வி நரசிம்ம ராவ் அப்படின்னு சொல்லிட்டு, இவரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய 9th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சரிங்களா. சோ 91-96 வரைக்கும் இருந்திருப்பாரு இவரு, சரிங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சவுத் இந்தியால இருந்து போயிருப்பாரு இல்லைங்களா. சோ இவருக்கும் வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா பாரத ரத்னா கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா லால் கிருஷ்ண அத்வானி, எல் கே அத்வான், நான் எல்லாமே ஃபுல் பேரோட தான் கொடுத்திருக்கேன், இது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்காது. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து புரியாது, ஏன்னா நார்த் இந்தியன் நேம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சர்நேம், அதாவது ரெண்டாவதா இருக்கக்கூடியது அவங்களோட மோஸ்ட்லி ஜாதி இல்லைன்னா மதம் இந்த மாதிரி சார்ந்த அவங்களுடைய குடும்பம் அப்படிலாம் தான் பேர் வச்சிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுலதான் அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா. சோ இவரோட பேரை பாத்தீங்கன்னா வெறும் பேராதான் இருக்குது இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் ஃபுல்லா வந்துட்டு நம்ம பேரோட கொடுக்கறது, சரிங்களா. எல் கே அத்வானி அவங்க பாரதிய ஜனதா பார்ட்டியோட முன்னாள் பிரசிடென்ட் இவரு. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இந்த இஷ்யூல எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, பாப்ரி மசித் December 6 அந்த இஷ்யூல பாத்திருப்பீங்க, நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. சோ இவர் வந்துட்டு இவருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து யாரு அப்படின்னாக்கா சௌத்ரி சரண் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, சரண் சிங்னு ஷார்டா சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 5th பிரைம் மினிஸ்டர், இவருக்கும் கொடுத்திருக்காங்க. இவருடைய பிறந்தநாளதான் நம்ம தேசிய விவசாயிகள் தினமா கொண்டாடுறோம், December 23. இவர் தான் அந்த படத்துல இருக்காரு இல்லையா, இவர் தான் அது. சோ இதெல்லாமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குமாதான் அப்ப இதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா இந்த பாரத ரத்னா அப்படிங்கிறது மேக்சிமமா 3 பேர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முதல் தடவையா 5 பேருக்கு கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. சோ ஒருவேளை க்வெஸ்சன் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, பாரத ரத்னா வந்து எத்தனை பேர் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ வரைக்கும் ஒரு 5 பேர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா எதுவும் இல்லை, இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போறாங்க. முதன் முதலா வந்து பாத்தீங்கன்னாக்கா 54 வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கூட இதுக்கான ஷார்ட்கட் எல்லாம் சொல்லியிருப்போம், 3 பேர், நம்ம 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாதான் இருந்திருப்பாங்க, தெரிஞ்சவங்க அதை காமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வந்து குடுக்கறாங்க அப்படின்னா நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும். இது இல்லாம பத்ம அவார்ட்ஸ் இதெல்லாம் அடுத்தடுத்த நியூஸா நம்மளுக்கு வரும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ஒரு முக்கியமான சில டாபிக்ஸ் எல்லாம் இந்த 2nd வீடியோல கவர் பண்ணிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மொத வீடியோவும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்க. அது இல்லாம மார்ச்சோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமும் நம்ம நிறைய போட்டிருக்கிறோம். சோ எல்லாத்தையுமே பார்த்து நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். நம்ம இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.